பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் திருச்சியில் காத்திருப்பு போராட்டம் இன்று நடைபெற்றது. கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி கட்டத்தின்படி வெளியிட்ட அரசாணை எண் 62 தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை சார்பில் கடந்த 2017 ஊதியம் நிர்ணயம் செய்த அரசாணை அரசிதழில் வெளியிடப்பட்டது. அந்த நிலுவைத் தொகையை வழங்க கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் தொழிலாளர் இணை அலுவலகம் அருகில் காத்திருக்க போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி கள்ளுக்குழி பகுதியில் உள்ள மாவட்ட தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த காத்திருப்பு போராட்டத்தை AITUC மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணசாமி தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை விளக்கி மாவட்ட பொதுச் செயலாளர் கவுன்சிலர் சுரேஷ் விளக்க உரையாற்றினார். இந்த காத்திருப்பு போராட்டத்தின் கோரிக்கைகளாக மேல்நிலை தொட்டி இயக்குபவர்களுக்கும் ஊராட்சியில் பணிபுரியும் கணினி இயக்குபவர்களுக்கும் 14,503 ரூபாயும் அதேபோல் தூய்மை பணியாளர்களுக்கு 12,053 ரூபாய் குறையாமல் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க கோரியும் அதேபோல் தூய்மை காவலர் பள்ளி சுகாதார தூய்மை பணியாளர் மகளிர் திட்ட தொழிலாளர்களுக்கு 12,53 வழங்க கோரியும் சுகாதார ஊக்குநர்களுக்கு 15,53 ரூபாய் வழங்க கோரியும் மேலும் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட அளவிலான ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊழியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சம வேலைக்கு சம ஊதியம் என்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காத்திருப்பு போராட்டத்தில் AITUC தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் பி கிருஷ்ணசாமி, குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் கீழ் ஊதியமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியமும் கோரி தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 50,000 தொழிலாளிகள் இன்னைக்கு தமிழகத்தில் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேல்நிலை தொட்டி இயக்குபவர்களுக்கு 14,503 சம்பளம் தருவதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துப்புரவு பணியாளர், தூய்மை காவலர், பள்ளி தூய்மை பணியாளர்கள், மகளிர் திட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு 12,503 ரூபாய் சம்பளம் தருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுகாதார ஊக்குநர்களுக்கு கம்போஸ்ட் மேஸ்திரி என்கின்ற பதவியை அதில் குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு 15,503 தருவதாக உத்தரவு இருக்கிறது. உத்தரவு பிறப்பித்து 7 ஆகியிருக்கிறது. இன்று வரை அந்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அதேபோல் 2016 உச்சநீதிமன்ற தீர்ப்பு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதில் கணினி இயக்குபவர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், மகளிர் திட்ட உதவி இயக்குநர்கள், சமூக தணிக்கையாளர்களுக்கு அந்த ஊதியம் வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் அரசுக்கு இணையான பணிபுரிபவர்களுக்கான ஊதியம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் கணினி இயக்குபவர்களுக்கு 28,000 ரூபாயும், வட்டார ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அவர்களுக்கு நிகராக பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் 56,150 ரூபாயும், மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அவருக்கு நிகராக பணிபுரியக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியக்கூடிய தற்காலிக ஊழியர்களுக்கு 84,150 ரூபாயும் சம்பளம் வழங்க வேண்டும். திருச்சி மாவட்டத்தில் உபகரணங்கள், வண்டி, சீருடைகள், அடையாள அட்டைகள் மாதம் ஊதியம் வழங்குவதில் தாமதம் என்கின்ற கருத்து மாநில மையத்திற்கு வந்திருக்கிறது. அது தீர்க்கப்படாவிட்டால் கட்டாயமாக திருச்சி மாவட்டத்திற்கென ஒரு போராட்டத்தை விரைவில் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில அளவில் இந்த கோரிக்கை தீர்க்கப்படாவிட்டால் மாநில அளவில் சென்னையில் நாங்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம். அதற்கு அரசுதான் பொறுப்பு என்பது கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி.